உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோ சென்றா வழி காட்டும் உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோ சென்றாலும் வழி காட்டும் ஒளியானவா தமிழாலும் புகழ் பாடி தேவா நாம் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா வரம் தருவாயே உருவானவா. பிதாசுதன் பரிசுதாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுதாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதத்தின் இறுதி நாள் திருத்தலத்தின் பாதுகாவலராயிருக்கிற புனித தொன்போஸ்கோவை அன்புடன் நினைவு கூறுகின்ற ஒரு பேருநாள். இன்றைய நாளிலே தந்தை தொன்போஸ்கோவின் வாழ்வில் மெளிர்ந்த விழுமியங்களையும் அவர் கடவுளின் பராமரிப்பினால் பெற்றுக்கொண்ட பல அற்புதங்களையும் சிந்திக்க தியானிக்கவிருக்கிறோம். புனித தொன்போஸ்கோவின் அருளும் ஆசீரும் பாதுகாவலும் இந்த திருத்தலத்தை நாடுகிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்திலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த திருத்தலம் வளரவும் இந்த அருட்தலத்திலிருந்து புனித தொன்போஸ்கோவின் வழியாக பல அற்புதங்களும் நடைபெற ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது நன்றியறிதல் பலியாக சார்ல்ஸ் எபினேசியா, சின்னப்பராஜ், கஸ்பார் மேரி, டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினர், தோனா ஜார்ஜ், லீலா குடும்பத்தினர் நன்றியறிதலாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். இவர்களது நன்றியறிதலை இறைவன் ஏற்று மென்மேலும் அருளையும் ஆசிரையும் அபரிவிதமாய் பொழிய இவர்களுக்காக ஜெபிப்போம். இத்திருப்பலியை சிறப்பான விதத்திலே ஆண்டவருக்கு உகந்த விதத்திலே ஒப்பு கொடுப்பதற்கு தடையாயிருக்கிற குற்றங்களை குறைகளை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். இனிமேல் இறைவனுக்கு எதிரான செயல்களில் நாம் ஈடுபட மாட்டோம் என்ற உறுதியை ஆண்டவருக்கு தருவோம். இறைவனின் ஆசிரை நம்பி இத்திருப்பலியை அவருக்கு தகுந்த விதத்திலே ஒப்பு கொடுக்க தயாராவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொன்னாலும் செய்யலாம், கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம்,
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, சிறந்த கொடைகள் அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. உம்மீது கொள்ளும் அன்பால் எங்களுடைய இதயங்களை நிரப்பியருளும். நாங்கள் மென்மேலும் உம்மில் வளரவும், நன்மையானதெல்லாம் எங்களில் மலரவும், இவ்வாறு உமது செயல் எங்கள் வாழ்வில் வெளிப்படவும் செய்தருளும். உமோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம், அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-9 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவதைப் போல் நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்களும் எவரையும் கிறிஸ்துவோடுள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை, இப்போதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் உயிரியல்பிற்கு ஏற்ப நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனி இயல்பிற்கேற்ப நடந்து மனித போக்கினில்தான் வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும், வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக்கொள்ளும்போது நீங்கள் மனித பேச்சில்தான் நடக்கிறீர்கள். அப்போலோவை யார், பவுல் யார், நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள்தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்போலோவே நீர் பாய்ச்சினீர், கடவுளே விளைய செய்தார். நடுகிறவருக்கும் பெருமையில்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமையில்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரான நீர் பாய்ச்சுகிறவரான ஒவ்வொன்றும் நாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவார். நாங்கள் கடவுளின் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கூட்டம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவ துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதிப்போ சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை, உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். உன்னை காப்பவர் அயர்வதில்லை, உன் காலிடர விடுவதில்லை,
உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பா. பகலின் வெயிலோ இரவின் நிலவோ தீமை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் புவியை சூழ்ந்தால் தீமை செய்யாது திகையாதே. கண்ணான தேவன் என்னாலும் காப்பார், கவலையோ கலக்கமோ இனி வேண்டாம். துணை இருப்பா, ஆபத்து அணுகாதே. மதில் போல் சூழ்ந்திருப்பா, துன்பங்கள் நெருங்காது. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. வானத்து பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ? வயல்வெளி மலரை மகிழ்விப்பவர் நோயினில் விடுதலை தருவாரே. உலகம் ஆயிரம் பேசினாலும் சோர்ந்து வீண் போகாதே. தீங்கு செய்வோர் சோர்ந்து கொண்டால் பாடி வதங்கி போகாதே. இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன் இன்றும் என்றும் உடனிருப்பார். ஆண்டவர் ஆபத்து அணுகாது, மதிபோல் சூழ்ந்திருப்பா, துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, மதிபோல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென முழக்கமிடவும். ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். நான்காம் அதிகாரம் 38-44 வரையுள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவர் அருகில் சென்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தார்கள். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார்.
பேய்களும் நீர் இறை மகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றனர். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தனர். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதத்தின் இறுதி நாளான இன்று மிகவும் அன்போடு புனித தொன்போஸ்கோவை நினைவு கூர்ந்து இந்த ஆலயத்திலே இத்திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக நாம் குழுமியிருக்கிறோம். புனித தொன்போஸ்கோவினுடைய அருள் உதவியையும் பரிந்துரையையும் நாடி வருகிற மக்கள் ஒருபோதும் கடவுளின் அருளை ஆசிரை பெறாமல் தங்கள் இல்லம் திரும்பியதில்லை என்பதை தொன்போஸ்கோவினுடைய வாழ்வின் பல தருணங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் தொன்போஸ்கோவினுடைய வாழ்வின் இறுதி நாட்களிலே அவரை சந்திப்பதற்காக ஆசைப்பட்டான். அந்த சிறுவனின் பெயர் லூயிஸ் ஒரியேனே. லூயிஸ் ஒரியேனே தொன்போஸ்கோவினுடைய ஆரற்றியிலே 1886 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 வந்து சேர்ந்தான். இந்த சிறுவன் மிக மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த சிறுவனாக இருந்தான். இவனது தந்தைக்கு வீடு உறவுகள் இல்லை. சாலை ஓரத்தில் படுத்து கொண்டிருந்தவர்தான் இவனுடைய தந்தை. இந்த சிறுவன் தொன்போஸ்கோவின் இல்லத்தில் எப்படியாவது சேர்ந்துவிட்டால் இறை பக்தியோடு தன்னுடைய வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலையை பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தான். ஆகவே தொன்போஸ்கோவை பல தருணங்களிலே சந்திப்பதற்காக ஆசைப்பட்டான். அதிலும் தான் எப்படியாவது ஒரு குருவானவராக மாற வேண்டும் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்தான். அதற்காக பல துறவு மடங்களை சென்று சந்தித்து துறவியர் இல்லத்திலே இருந்த குருக்களிடம் தன்னுடைய ஆவலை தெரிவித்தவனாக இருந்தான். இறுதியாக தொன்போஸ்கோ இருந்த வல்தோக்கோ இல்லத்திற்கு வந்து சேர்ந்தான். வழக்கம் போலவே எல்லா அனாதை பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற தொன்போஸ்கோ இந்த சிறுவனை இருகரம் விரித்து வரவேற்றார். தொன்போஸ்கோவின் ஆரற்றியில் நுழைந்த இந்த சிறுவனுக்கு தொன்போஸ்கோவை நேரடியாக சந்தித்த அனுபவம் கிடைக்கவே இல்லை. எப்படியாவது இந்த தொன்போஸ்கோவை நேரடியாக சந்தித்து பேச வேண்டும். கூட்டத்திலே பார்த்திருக்கிறான், தொன்போஸ்கோ பேசுவதை கேட்டிருக்கிறான். தனிமையில் அவரை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வம் பல நாட்களாக இந்த சிறுவனுக்கு இருந்தது. எப்படியோ தொன்போஸ்கோவனுடைய சொற்களாலும் செயல்களாலும் கவரப்பட்ட இந்த சிறுவன் தொன்போஸ்கோவை சந்திக்க முடியாத நிலையில் இருந்த காரணத்தினால் அவரிடம் ஒப்புரவு அருட்சாதனமாவது பெற விருப்பப்பட்டான். அப்படியாவது தொன்போஸ்கோவை தனியாக சந்தித்து பேசிவிடலாம் என்ற ஆவலிலே தொன்போஸ்கோவிடம் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவதற்கு தன்னை தயார்படுத்த ஆரம்பித்தான். தொன்போஸ்கோவிடம் அந்த காலகட்டத்திலே ஒப்புரவு அருட்சாதனம் பெறுவதற்கும் பலர் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். காரணம், அவர் வயதில் முதிர்ந்தவராகவும் நடக்க முடியாத சூழலிலும் ஓய்வு அதிகமாக தேவைப்படுகிறவராகவும் இருந்தார். தொன்போஸ்கோ இறப்பதற்கு 2 முன்பாக நடந்த நிகழ்வு. ஆகவே
துன்போஸ்கோவனுடைய இளம் குரு மடத்தில் இருந்தவர்களும் குருக்களும் ஒரு சில கன்னியர்கள் மட்டுமே துன்போஸ்கோவிடம் ஒப்புரவர் சாதனை பெறுவதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த லிஸ்ட்லேயும் லூயிஜி ஒரியேனே தடை செய்யப்பட்டவனாக இருந்தான். இருப்பினும் தன்னுடைய ஆர்வத்தில் என்றும் தளராமல் துன்போஸ்கோவிடம் ஒரு பாவ சங்கீர்த்தனமாவது செய்துவிட வேண்டும் என்று ஆரம்பித்தான் தயாரிப்பை. துன்போஸ்கோவினுடைய இல்லத்திலே இருந்த நூலகத்திலே இருந்த பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கான முறைகளை எல்லாம் எடுத்து படித்து பார்த்தான். ஒவ்வொரு நாளும் என்ன என்ன பாவங்களை எல்லாம் செய்தேன் என்று எழுத ஆரம்பித்தான். ஏறக்குறைய 3 நோட்டு புத்தகங்கள் முழுமையாகிவிட்டது அவனுடைய பாவங்களால். 3 நோட்டு புத்தகத்தையும் பத்தமாக பத்திரப்படுத்தினான். துன்போஸ்கோவிடம் இன்று பாவ சங்கீர்த்தனம் செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரே ஒரு பாவத்தை தவிர கொலை செய்யவில்லை. இந்த பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் செய்திருப்பதாக நினைத்து எல்லா பாவங்களையும் குறிப்பிட்டு வைத்திருந்தான் நோட்டு புத்தகத்திலே. எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது. துன்போஸ்கோவை அணுகிவிட்டான். துன்போஸ்கோவின் முன்பாக மண்டியிட்டான். மண்டியிட்ட உடனே துன்போஸ்கோ அவனை பார்த்து சிரித்தார். உன்னுடைய பாவங்களை என்னிடம் கொடு. பையன் திருத்தின்னு மூழ்கிறான். ஏன்னா நம்ம எழுதின விஷயம் இவருக்கு எப்படி தெரியும்? முதல் நோட்டு புத்தகத்தை துன்போஸ்கோவிடம் கொடுத்தான். துன்போஸ்கோ அந்த நோட்டு புத்தகத்தை வாங்கிய உடன் சுக்குநூறாக கிழித்து போட்டார். இன்னும் இருக்கிற பாவங்களை எல்லாம் எடுத்து என்னிடம் கொடு. 2வது நோட்புக் அதே போலவே கிழித்து போடப்பட்டது. பார்த்தான். 3வது நோட்புக் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? இன்னும் மீதம் இருப்பதை என்னிடம் தா. 3வது நோட்புக்கையும் துன்போஸ்கோவிடம் கொடுத்தான். எல்லாவற்றையும் போலவே 3 நோட்டு புத்தகங்களையும் கிழித்து போட்டார். உன்னுடைய பாவ சங்கீர்த்தனம் முடிந்துவிட்டது. இதை போல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் செயல்படாதே. இன்று முதல் நீ துன்போஸ்கோவின் நண்பன் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து துன்போஸ்கோ அனுப்பிவிட்டார். இந்த ஒரு செயல்பாடு இந்த இளைஞனை மிக மிக வெகுவாக பாதித்தது. துன்போஸ்கோ தந்த உறுதிமொழியை இந்த சிறுவன் அன்று முதல் கடைபிடிக்க ஆரம்பித்தான். துன்போஸ்கோவை விட்டு அவன் இறக்கும் வரை விலகவே இல்லை என்று இந்த சிறுவனின் வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு கற்பிக்கிறது. அந்த அளவுக்கு இளைஞர்களிடம் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு துன்போஸ்கோ தன்னுடைய இல்லத்திலே இருந்த எல்லா சிறுவர்களின் உள்ள நிலையையும் அறிந்திருந்தார் என்பதற்கு இந்த ஒரு சிறு மாணவனது வாழ்க்கை உதாரணமாயிருக்கிறது. அந்த புத்தகத்தில் அவன் என்னவெல்லாம் எழுதியிருந்தான் என்பதை துன்போஸ்கோ ஒரு பார்வையிலேயே அவனிடம் சொல்லிவிட்டார். இந்த தருணத்தை இந்த சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் மிகப்பெரும் தருணம் என்பதை தன்னை சந்தித்த எல்லாரிடமும் சொல்ல ஒருபோதும் இவன் தவறியதே இல்லை. துன்போஸ்கோவினுடைய இல்லத்திலே அவர் தொடங்கிய ஆரற்றியிலே இறுதி வரை உறுப்பினராக இருந்து செத்துப்போனான் என்பது இந்த சிறுவனின் வாழ்வில் நடந்த அற்புத நிகழ்வாயிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது துன்போஸ்கோவின் ஆலயம். துன்போஸ்கோவினுடைய புகழையும் துன்போஸ்கோ சகாய அன்னையின் வாயிலாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகாட்டுதலாலும் பெற்றுக்கொண்ட எல்லா கொடைகளையும் பறைசாற்றுவதற்காக திருத்தலமாய் நாம் ஆக விருப்பப்படுகிற ஒரு இடம். ஆகவே முனைப்போடு நம்முடைய பங்கு பேரவையும் பங்கு இளைஞர்களும் துன்போஸ்கோவின் மீது பற்று கொண்டவர்களும் இந்த நாளை மிகப்பெரும் நாளாக மாற்றப்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டு முனைப்போடு செயல்படுகிறார்கள். ஆகவே இந்த ஒரு நாளாவது பல 100 பல 1000 மக்கள் இந்த ஆலயத்தில் குழுமுகிற இடமாக இது மாற்றப்பட வேண்டும். ஆகவே இன்றைய நாள் திருப்பலி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட வேண்டும். இன்று சிறப்பு இசைக்கலைஞர்கள் 2 பேர் தாங்கிறாங்க. துன்போஸ்கோவனுடைய ஆரற்றி இசைக்கலைஞர்களை பல 100 இசைக்கலைஞர்களை கொண்ட இல்லமாக இருந்தது.
இசை இல்லாத இல்லம், ஆன்மா இல்லாத இல்லம் என்று தொன்போஸ்கோ சொல்வது வழக்கம். ரெண்டு பேர் பாடுறது, ரெண்டு பேர் இசை வாசிக்கிறது தொன்போஸ்கோவுக்கு பிடிக்காத விஷயம். தொன்போஸ்கோவின் இல்லம் என்றால் இசைக்கலைஞர்கள் 100 பேர் இருக்கணும், பாடுறவங்க 500 பேர் இருக்கணும். அந்த அளவுக்கு எப்பொழுதும் ஆடம்பர இல்லமாக இருக்க வேண்டும். அடுத்த மாதம் இந்த 4 பேர் இங்கே இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு 100 பேராவது பாடுவதற்கும் இசைக்கலைஞர்கள் பலரும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஏதாவது புது புது செயல்பாடுகள் நம்முடைய பங்கிலே அரங்கேற்றப்பட வேண்டும். இசை மட்டுமல்ல, தொன்போஸ்கோவை சந்திப்பதற்கு 1000 இளைஞர்கள், இளம் பெண்கள், முதியோர்கள், உபகாரிகள் வந்த வண்ணமாக இருந்தது உண்டு. நம்ம பங்கு மக்களே நம்ம கோயிலுக்கு வரமாட்டேங்கிறாங்க, அப்படிங்க தொன்போஸ்கோவனுடைய பக்தி வளருவது. வழக்கமாக வர அதே 100 பேர் தான் இந்த கோயிலில் உட்காந்துக்கிறீங்க. நான் எண்ணி பார்த்தேன், திரும்புவோம், புதுசாக யாரும் இல்லை. தொன்போஸ்கோவினுடைய பக்தி நம்மை கவரவில்லையோ என்ற ஒரு எண்ணம். 1883 ஆண்டிலே ஒரு வித்தியாசமான குருவானவர் தொன்போஸ்கோவை சந்திப்பதற்காக ஆசைப்பட்டு தொன்போஸ்கோவிடம் ஏற்கனவே நேரமெல்லாம் ஒதுக்க கேட்டு தொன்போஸ்கோவை சந்திப்பதற்காக வந்திருந்தார். அவர் ஒரு மறைமாவட்ட குரு. தொன்போஸ்கோ உடல்நிலை சரியில்லாத நிலையில் தன்னுடைய அறையில் அமர்ந்திருந்தார். வந்திருந்த குருவானவரின் பெயர் அச்சில்லே ராத்தி. தொன்போஸ்கோ அன்பொழுக வரவேற்றார். தொன்போஸ்கோவை சந்தித்த இந்த குரு தொன்போஸ்கோ பரபரப்பாக இருப்பதை உணர்ந்தார். அத்தகைய பரபரப்புக்கு மத்தியிலும் தன்னை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கியிருந்தார். ஏறக்குறைய 1.5 மணி நேரம் 2 பேரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். நேரம் நிறைவு பெறுகிறது என்பதை உணர்ந்த இந்த இளம் குரு தொன்போஸ்கோவின் அறையை விட்டு வெளியே செல்வதற்காக முயற்சி எடுத்தார். தொன்போஸ்கோ மனதில் ஏதோ பட்டவராக அந்த குருவானவரை மீண்டும் அழைத்தார். உங்களோடு இன்னும் பேச வேண்டும், என்னுடைய அறையை விட்டு வெளியே செல்லாதீர்கள். வந்திருந்த இளம் குருவானவருக்கு புரியவில்லை. உங்களுக்கு எப்படிப்பட்ட தகவல்கள் என்னுடைய இல்லத்தில் இருந்து வேண்டுமோ நீங்கள் அதை சேகரித்து செல்லலாம். இல்லத்தில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் செல்லுங்கள். என்னால் வர முடியவில்லை, இது ஒரு குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வேண்டிய தகவல்களை எல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அன்போடு செய்வார்கள் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த குருவானவர் தொன்போஸ்கோ ஏதோ சொல்ல வருகிறார் என்பதை உணர்ந்து கொண்டவராக தொன்போஸ்கோ சொல்லுகிற ஒவ்வொரு சொல்லையும் கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார். அதில் ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது என்பதற்காக 49 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் திருச்சபையின் தலைவராக பாப்பரசராக உயர்த்தப்படுவார் என்பதை அந்த தருணத்தில் நினைத்திருக்க மாட்டார். தொன்போஸ்கோ, நீ இந்த இல்லத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் உனக்கு பின்னாளில் உதவும், உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். அவர்தான் பிற்காலத்திலே 11வது பத்திநாதர் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட குருவானவர். அவர் பாப்பரசராக நியமிக்கப்பட்ட வேளையிலே தொன்போஸ்கோவின் இல்லத்தில் இந்த 1.5 மணி நேரத்தில் நடந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து தான் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளிலே சொல்வார், நான் தொன்போஸ்கோவை சந்தித்த அந்த தருணம் கடவுளை சந்தித்த தருணத்தை போல இருந்தது. தொன்போஸ்கோ கடவுளோடு உரையாடி கொண்டு எனக்கு ஆசீர் அளித்தார் என்று. மற்றொரு சமயம் 1885 ஏப்ரல் மாதம், தொன்போஸ்கோ இன்னும் உடல்நிலை மிக மோசமாக இருந்த ஒரு தருணம். அப்போதைய அவருடைய செயலர் தந்தை ஃபாதர் விஜிலத்தி அன்னை மரியால் கெபி நிறுவப்பட்டிருந்த இடத்தை சற்றே சுற்றி வரலாம், ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம் என்று தொன்போஸ்கோவை அழைத்து கொண்டு சென்றார். தொன்போஸ்கோ அந்த சுரூபத்தை பார்த்தவுடன் அருகில் இருந்த தோட்டத்திலிருந்து ஒரு சிறிய பூவை பறித்து அன்னை மரியின் பீடத்தில் வைத்தார். என்ன நடக்கிறது என்பதை தந்தை விஜிலத்தியால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவரது அருகே மற்றொரு குருவானவரும் இருந்தார். அவரை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்காக ஜெபியுங்கள் என்று தொன்போஸ்கோ அவரிடம் கேட்டுக்கொள்ளுகிறார். அந்த நேரத்திலே சான் பெனினோ என்ற ஒரு இளைஞனும் வருகிறான். பெனினோ, எனக்காக கடவுளிடம் மன்றாட மறக்காதே. அந்த இளைஞன், நாங்களே உம்மிடம் ஜெப கருத்துக்காக இங்கே வந்திருக்க, என்னை பார்த்து நீர் ஏன் ஜெபிக்க கேட்கிறீர்? ஃபாதர் பிசெத்தா அந்த நேரத்தில் அந்த வழியாக செல்லுகிறார்.
துன்போஸ்கோ வழக்கமாக இப்படி நடந்து கொள்ள மாட்டாரே, என்ன நடக்கிறது? ஆம், உங்களுடைய ஜபங்களும் உங்களின் பரிந்துரையும் எனக்கு மிக அதிகமாய் தேவைப்படுகிறது. நான் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று 1885 ஏப்ரல் மாதத்திலேயே தன்னுடைய இறுதி நாட்கள் நெருங்கி வருவதை உணர்ந்து தன்னை சந்திக்க வந்தவர்களையெல்லாம் தனக்காக ஜெபிக்கும்படியாக வேண்டுகிறார். அதே ஆண்டு ஏப்ரல் மாதம் சலேசிய கன்னியர்களுக்கு துறவர உடையை தருவதற்காக துன்போஸ்கோ அழைக்கப்பட்டிருந்தார். அந்த ஒரு தருணத்திலே அவரோடு தந்தை புனத்தியையும் அழைத்து சென்றிருந்தார். துன்போஸ்கோவால் அந்த சமயத்திலே பேசக்கூட முடியவில்லை. மிக மிக மெதுவாக பேசுவார். என்ன சொல்லுகிறார் என்பதே பக்கத்தில் இருப்பவர்களுக்கால், பக்கத்தில் இருக்கிற மனிதர்களால் கூட சரியாக செவிமடுக்க இயலாத ஒரு சூழல். அந்த நேரத்திலே துன்போஸ்கோ சலேசிய சகோதரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்ல விருப்பப்பட்டார். அருகில் இருந்த அருட்தந்தை புனத்தியை பார்த்து இந்த செய்தியை எனக்காக பேசு என்று சொல்லுகிறார். கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். துன்போஸ்கோ பேசுவதை கேட்க முடியவில்லையே என்று துன்போஸ்கோ ஒரு செய்தியை அந்த குருவானவரிடம் சொல்ல, குருவானவர் அதை மக்களுக்கு திருப்பலி வேளையிலே ஒலிபெருக்கின் மூலமாக சொல்லுகிறார். துன்போஸ்கோ என்ன சொல்ல விருப்பப்படுகிறார் என்றால், அன்னை மரியாள் உங்கள் அனைவரின் தாய். அவர் உங்களை பார்க்கிறார், உங்களை பாதுகாக்கிறார் என்பதே அந்த செய்தி என்று அருட்தந்தை புனத்தி மக்களுக்கு ஒலிபெருக்கில் சொல்ல, துன்போஸ்கோ அந்த குருவானவரின் கையை பிடித்து, அது இல்லை, நான் சொல்ல வருகிற செய்தி அது இல்லை என்று மீண்டும் சொல்லுகிறார். இந்த குருவானவர் மீண்டும் துன்போஸ்கோவிடம் அந்த செய்தியை கேட்டு மீண்டும் அறிவிக்கிறார், நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுவது அந்த செய்தி இல்லை. அன்னை மரியாள் இந்த இல்லத்தில் உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்று துன்போஸ்கோ சொல்ல, மீண்டும் இந்த குருவானவர் இந்த செய்தியை மாற்றி சொல்லுகிறார், நீங்கள் அன்னை மரியாள் விருப்பப்படி வாழ்ந்தால் அன்னை மரியாள் உங்கள் மீது மகிழ்ச்சி கொள்வார் என்று சொல்ல, மீண்டும் அந்த குருவானவரை, அது அல்ல, அன்னை மரியாள் இந்த இல்லத்தில் இன்று இங்கே இருக்கிறார் என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவிக்கிறார். மக்களுக்கு செய்தி புரிந்துவிட்டது. துன்போஸ்கோ அன்னை மரியாள் அந்த இல்லத்தில் நடமாடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார். ஆகவே அவர் சொல்ல வந்த செய்தியை மிக ஆணித்தரமாக, அன்னை மரியாளின் இல்லம் இது, இவர் இங்கே நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி அவர்களை அன்னை மரியாளின் பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர்த்தெடுப்பதற்கான முனைப்பிலே ஈடுபட்டிருந்ததை யாராலும் மறுக்க முடியவில்லை. துன்போஸ்கோவின் திருத்தலங்கள் நிச்சயமாய் சகாய அன்னையனுடைய பக்தியை பரப்பாமல் இருக்க முடியாது என்பதற்கு தன்னுடைய வாழ்வின் இறுதி தருணத்திலும் துன்போஸ்கோ செய்த இந்த நிகழ்வை யாராலும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே துன்போஸ்கோ பணக்காரர்களை பற்றி மிக கடுமையாக நடந்து கொண்ட நேரமும் உண்டு. தன்னுடைய வாழ்வின் கடைசி 25 துன்போஸ்கோ இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை செய்ததில்லை என்று அவரோடு இருந்தவர்கள் மிக ஆணித்தரமாக சொல்லுவது உண்டு. துன்போஸ்கோவினுடைய கைகளிலே பல 100,000 பணம் வந்து சென்றது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே துன்போஸ்கோ 1882 கப்பூச்சியன் சபையை சார்ந்த ஒரு குருவானவரை சந்திக்க நேரிடுகிறது. அவர் ஆன்மீக ஆலோசகர். இவர் துன்போஸ்கோவிடமிருந்து ஆன்மீக ஆலோசனைகளை பெற்றுச் செல்வதற்காக அன்றைய நாளிலே வந்திருந்தார். அந்த வேளையிலே துன்போஸ்கோ இந்த கப்பூச்சியன் சபையை சார்ந்த குருவானவரிடம், அருள் தந்தை அவர்களே, உம்மிடம் ஆன்மீக ஆலோசனையை பெறுகிற இந்த இளைஞன் எப்படி இன்னும் பெரும் பணக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான்? அப்படியானால் உம்முடைய ஆன்மீக ஆலோசனைகளை அவன் சரியாக கேட்பதில்லையோ என்று இந்த குருவானவரிடம் கேட்கிறார். அந்த குருவானவர் துன்போஸ்கோவிடம், இல்லை அருட்தந்தை அவர்களே, இந்த இளைஞன் ஒவ்வொரு ஆண்டும் 20,000 பணத்தை ஏழைகளுக்காக செலவழிக்கிறார் என்று சொல்ல, அந்த இளைஞனிடம் இருக்கிற பணத்தை கொண்டு அவன் வருடத்திற்கு 100,000 மேல் ஏழைகளுக்கு செலவழிக்க வேண்டும்
உமால் சொல்ல முடியுமானால் சொல்லுங்கள், இல்லையானால் நான் அவனுக்கு அறிவுறுத்துகிறேன் என்று கடுமையாக சொல்ல, டான் போஸ்கோ இப்படி பேச மாட்டாரே, என்ன நடக்கிறது என்று அந்த குருவானவர் கேட்க, அந்த இளைஞன் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். ஆன்மீக வாழ்விலே எவரையும் ஏமாற்ற அனுமதிக்காதீர்கள். அவனிடம் இருக்கிற செல்வத்திற்கு சமமான செலவு என்பது 100,000 லீரேவுக்கு மேல் என்று அந்த குருவானவரிடம் கணித்து கொள்கிறார். குருவானவரும் தான் சொல்ல வேண்டியது இதுதான், இறைவன் தனக்கு விடுக்கிற செய்தி இதுதான் என்று சொல்லி அந்த இளைஞனிடம் சொல்லி, இன்னும் அதிகமாக கடவுளிடமிருந்து உனக்கு ஆசீர் வேண்டுமானால் ஏழைகளுக்கு இன்னும் அதிகமாக செய் என்று சொன்னார். டான் போஸ்கோவினுடைய பல கல்வி நிறுவனங்களை கட்டுவதற்கு உதவியாக இருந்தவர் அவருடைய ஒப்பந்தக்காரர் போர்கோ என்பவர். இவர் ஒரு சமயம் டான் போஸ்கோவை சந்திப்பதற்காக வந்தார். டான் போஸ்கோவின் இல்லத்திற்கு 1,000 ரூபாய் மதிப்புள்ள பல உதவிகளை செய்திருக்கிறார். அவரிடமே ஒரு சமயம், போர்கோ உன்னில் ஒன்று குறைபடுகிறது, அதை நான் சொல்லி ஆக வேண்டும். நீ உன்னுடைய மனைவியின் நகைகளையும் பணங்களையும் பதுக்கி வைத்திருக்கிறாய், அதை நீ இறப்பதற்கு முன்பாக ஏழைகளுக்கு தந்தே ஆக வேண்டும். இந்த செய்தியை சொன்ன பிறகு டான் போஸ்கோவுக்கு மிக நெருக்கமாக இருந்த போர்கோ 2 வாரங்களாக டான் போஸ்கோவை பார்ப்பதையும் பேசுவதையும் தவிர்த்தார். ஏன் சாவர நேரத்தில் டான் போஸ்கோ மென்டல் மாதிரி பேசுகிறார் என்று பலரும் அவரிடம் சென்று சொன்னது உண்டு. 1887 June 4 அன்னை மரியாள் என்னுடைய கனவில் தோன்றினார். நான் இந்த செய்திகளை நிச்சயம் சொல்லியே ஆக வேண்டும் என்று என்னிடம் பணித்திருக்கிறார். பணக்காரர்கள் விண்ணரசில் நுழைவது மிக மிக கடினம். ஆகவே அவர்கள் விண்ணரசில் நுழைய வேண்டுமானால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிற உபகாரிகளாக இருந்தாலும் அவர்களிடம் நீ சொல்ல வேண்டிய செய்தி இது என்று எனக்கு அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். 1887 April 22 அந்த கான்ட்ராக்டர் டான் போஸ்கோவிடம் மிக பெரும் பண முடிப்போடு வந்து நிற்கிறார். போர்கோ, டான் போஸ்கோ, இது ஏழைகளுக்கு சென்று சேர வேண்டிய பணம். என்னுடைய மனைவியின் பெயரால் உங்கள் இல்லத்தில் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொல்லிய டான் போஸ்கோ, இல்லை, உன்னுடைய மனைவியின் பெயரால் இந்த உபகாரத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏழைகளுக்கு உன்னால் செய்ய முடியுமானால் நீயாகவே இந்த பணத்தை ஏழைகளுக்காக செலவிடு என்று அவரிடமே கொடுத்து விட்டார். டான் போஸ்கோ மிரட்டி பணத்தை வாங்குபவர் அல்ல. ஏழைகளுக்கு நீ உன்னுடைய கைகளினால் செய்ய வேண்டியதை செய் என்று அவரிடமே தந்து அனுப்பியதாகவும், அந்த போர்கோ டான் போஸ்கோவின் இல்லத்திற்காகவே அந்த பணத்தை செலவிட்டு இறைவனின் அருளை பெற்றுக்கொண்டதாகவும் அவரே குறிப்பிடுகிறார். மற்றொரு சமயம் டான் போஸ்கோவுக்கு மிக நெருக்கமாயிருந்த மார்ஷியோனஸ் என்ற ஒரு பெண்மணி, டான் போஸ்கோவின் தொடக்க காலத்திலிருந்து அவரோடு இணைந்து பணியாற்றியவர், 84 வயதை எட்டியிருந்தார். டான் போஸ்கோ அவரும் மரண வேளையில் இருக்கிறார், இந்த பெண்மணியும் மரண வேளையில் இருக்கிறார். இந்த பெண்மணியை சந்தித்த வேளையிலே டான் போஸ்கோவிடம் இவர் கேட்பார், டான் போஸ்கோ நான் இறந்தே ஆக வேண்டுமா? ஆம், நிச்சயமாக நீர் இறந்தே ஆக வேண்டும். ஆனால் நீர் கொண்டிருக்கிற இந்த இல்லத்தையும் செல்வத்தையும் பணத்தையும் வைத்து கொண்டு நீ சாக முடியாது. இந்த பெண்மணிக்கு அவர் வைத்திருந்த சொத்துக்களின் மீதும் செல்வத்தின் மீதும் மிக சிறப்பாக ஒரு பெர்சியன் கார்பெட் மீதும் அளவில்லாத ஒரு அன்பு இருந்தது. இதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சாக வேண்டுமா? நிச்சயமாக நீ செத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் இந்த செல்வத்தோடு அல்ல, செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கு தந்தவராக சாக வேண்டும். டான் போஸ்கோவினுடைய அறிவுரை அந்த பெண்மணியின் காதுகளில் மிக தெளிவாய் விழுந்தது. எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு தந்து இறக்கிறார். டான் போஸ்கோ சாவின் இறுதி வரை இறைவனது பராமரிப்பில் எவ்வளவு பற்று கொண்டவராக இருந்தார் என்பதற்கான உதாரணங்களாய் இவை இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. இறை பராமரிப்பு அன்றன்று தனக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதில் மிக தெளிவாயிருந்தார். ஆகவே தனக்கு உதவியவர்களாக இருந்தாலும் சரி, தனக்கு உதவாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, இறைவனது பராமரிப்பை கண்டுகொண்ட காரணத்தினால் ஒரு இறை வாக்கினனுக்கு உரிய
உள்ளத்தோடு தான் சொல்ல வருகிற செய்தியையும் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்திகளையும் தொன்போஸ்கோ தன் வாழ்வின் இறுதி மூச்சு வரை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு புனிதரின் திருத்தலத்தில் நாம் வாழ்வதற்கு ஆசி பெற்றவர்களாயிருக்கிறோம். இந்த தொன்போஸ்கோவின் உள்ள உறுதியையும் அவர் இறைவன் மீது கொண்டிருந்த பற்றையும் இன்றைய நாளிலே நாம் செய்தியா இல்லத்திற்கு எடுத்து செல்வோம். இன்றைய இரண்டு வாசகங்களும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் நமக்கு தருகிறது. முதல் வாசகத்திலே யார் என்ன எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான செய்தியை தந்திருக்கிறது. ஆவிக்கு உரியவர்களிடம் பேசுவது போல் நான் உங்களிடம் பேச முடியவில்லை. காரணம், நீங்கள் மனித இயல்பிலேயே நடந்து கொள்ளுகிறீர்கள். கடவுள் தந்திருக்கிற கடவுள் தன்மையில் செயல்பட மறுத்திருக்கிறீர்கள் என்பதை பவுலடிகளார் மிக தெளிவாய் வெளிப்படுத்தியிருக்கிறார். நற்செய்தியிலே இயேசு காலை முதல் மாலை வரை இறைவனுக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதை நாம் ஒவ்வொன்றாக வாசிக்க கேட்கிறோம். அதிலே சாத்தானின் செயல்பாடுகளை பற்றி மிக தெளிவாய் இயேசு குறிப்பிடுகிறார். சாத்தான் பேய், கடவுள், இறைமகன் என்பதை அறிந்திருந்தும் அவர் அவைகளை அதட்டி பேச விடாமல் தடுக்கிறார். பல நேரங்களிலே சாத்தானின் செயல்பாடுகள் அதட்டலுக்கும் தடை செய்யப்படுவதற்கும் நாம் அனுமதிப்பது இல்லை. சாத்தான் இயேசுவை பார்த்து இறைமகன் என்று தான் சொன்னது, அதை கூட பேச அனுமதிக்கவில்லை. ஏன்? சாத்தான் பல நேரங்களிலே நம்முடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறது. இயேசு இந்த கவனச்சிதறலை தடை செய்வதற்காகவே அவைகளை பேச விடுவதில்லை. நம்முடைய வாழ்விலும் இறைவன் செய்கிற செயல்பாடுகளுக்கு செவிமடுக்க சாத்தானை பேச அனுமதிக்க கூடாது. சாத்தானின் செயல்பாடுகளை களைந்து இறைவனின் பராமரிப்பை கண்டுகொள்ள தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்முடன் பயணிப்பார். ஆமென். அனைவரும் எழுவோம். புனித தொன்போஸ்கோவின் வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். உங்கள் பதில்: புனித தொன்போஸ்கோவின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித தொன்போஸ்கோவின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையே உருவான இறைவா, இரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் தங்களுடைய அழைப்பிற்கேற்ப சான்று பகர்ந்து நற்செய்தியை எடுத்துரைக்க தேவையான வரம் அருள வேண்டும் என்று புனித தொன்போஸ்கோ வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவா, கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, குறிக்கோளற்ற இளையோர் புனித ஜான்போஸ்கோவின் ஒவ்வொரு வழித்தோன்றல்களிலும் ஒரு நண்பரை கண்டடைய வேண்டும் என்று புனித தொன்போஸ்கோ வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். பரிவன்பு மிக்க இறைவா, செடியை நடிகர்களுக்கு பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுபவருக்கு பெருமை இல்லை, விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ வேண்டுமென்று புனித தொன்போஸ்கோ வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித தொன்போஸ்கோ வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உமது பாதத்தில் வைக்கிறோம் நல்ல பிதாவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவே. உம் பாதையிலே பயணமாகுவே, உண்மை காண சாட்சியாய் வாழ்ந்திடுவே. வாழ்ந்திடுவேன் நான் வாழ்ந்திடு. அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம்
அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உன்னோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றே. உள்ளங்கள் உயிர்த்து எழ உன்னோடு பாடுபட என்னை என்னாலும் அழைக்கின்றே. இதய உணர்வுகள் இன்ப ராகங்கள் முதன் பணிக்கு அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலி பீடத்தில் தியாகமாகுவே. சகோதரர்களே, சகோதரிகளை, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலியானது இயலாமல்ல பிதாவாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பையின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஜெபிப்போமாக. வாழ்வின் நிறைவாகிய இறைவா, எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். இப்பீடத்தில் அருட்சாதன முறையில் நிறைவேறும் எங்கள் மீட்பின் பலி உம்முடைய வல்லமையால் எங்கள் வாழ்விலே நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இயலாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர்தாமே புகழ் பெறுகிறீர். அவர்களின் பேறு பலன்களுக்கு ஏற்ப நீர் அவர்களுக்கு வெற்றி வாகை சூட்டும் பொழுது உமது அருட்கொடைகளுக்கு மணிமுடி சூட்டுகிறீர். அவர்களுடைய புண்ணிய வாழ்க்கை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களுடைய தோழமை எங்களுக்கு நட்புறவாகவும் வேண்டுதல் பேர் ஆதரவாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகிறீர். புனித வாழ்வுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழும் புனிதர்களால் நாங்கள் மன உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தளர்வுறாது நிலைத்து நின்று கிடைத்தற்கு அரிய மகிமையின் முடிவை அப்புனிதர்களோடு எங்களது ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே தூதர் அதிதூதரோடும் திரளான புனிதரின் அணிகளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரா வருபவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இந்த திருப்பலியை தாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு நன்றியாக உமக்கு ஒப்பு கொடுக்கும் சார்ல்ஸ் எபினேசியா, சின்னப்பராஜ், கஸ்பார் மேரி, டெரன்ஸ் மனோஜா குடும்பத்தினர், தோனா ஜார்ஜ், லீலா குடும்பத்தினரது நன்றி பலியை ஏற்று இவர்களை அர்ச்சித்து ஆசீர்வதித்தருளும். இங்கே குழுமையுள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் முதான்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர் திடுவோம் என்ற நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளி மீக்க உமது திருமுனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கனித்தாயான மாட்சிமிக்க மரியால் புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்த எல்லா புனிதர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை பொழுந்தேத்து மரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். முதலக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமைப்பெறாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று முத அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆமென்.
ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் இன்றைய விருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர் இதய நெஞ்சங்களே இணைந்து நில்லுங்களே, இனிய விருந்திதுவே அருந்த செல்லுங்களே. இளைய நெஞ்சங்களே இணைந்து நில்லுங்களே, இனிய விருந்திதுவே அருந்த இறைவன் அருளும் திருவிருந்து, புது வாழ்வு வழங்கும் அருள் மருந்து. இது இறைவன் அருளும் திருவிருந்து, புது வாழ்வு வழங்கும் அருள் மருந்து. இறைவனின் செம்மறியே இங்கே பலியானார், அழியா வாழ்வு தர அவரே விருந்தானா. இறைவனின் செம்மறியே இங்கே பலியானா, அழியா வாழ்வு தர ஆண்டவர் அவர் என்று அறிக்கை செய்திடுவோம். அவரில் ஒன்றிணைந்து நாமும் அகமே மகிழ்ந்திடுவோம். இது இறைவன் அருளும் திருவிருந்து, புது வாழ்வு வழங்கும் மறுமருந்து. இது இறைவன் அருளும் திருவிருந்து, புது வாழ்வு வழங்கும் அருள் மருந்து. வாழ்க்கை பாதையிலே பாதையிலே ஒளிரும் சுடரானா, பயணம் செய்கையிலே அவரே துணையானா.
அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயை மிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திலே கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் இடாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவை அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றிருத்துக்கு நீர் சக்தி மிக்கவளாயிருக்கின்றீரம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மண்டாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவு நாளும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபொழுதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை கேள்விப்பட்டதில்லை என்றும் நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கண்ணிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். உரிமச்செறிந்து அழும் பாவியாகிய நாங்கள் உமது சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணிக்காமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். டான் போஸ்கோ கூறும் படம் போடுறேன்னு சொன்னாங்க. அவங்க தயாராகிறதுக்குள்ள ஒரு ரெண்டு சிறு நிகழ்வுகள். டான் போஸ்கோ தன்னுடைய வாழ்வில், ராகுல் சீக்கிரமாக ரெடி பண்ணு, டான் போஸ்கோ தன்னுடைய இளம் வயதில் தான் இறக்கும் வரை ஒரு சில செய்திகளை சலேசியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ சொல்ல வேண்டாம் என்று சொல்லி வைத்திருந்தார். அதில் ஒரு சிறு நிகழ்வு, டான் போஸ்கோ வீட்டில் ஒரு நாள் சண்டை. என்ன சண்டை? மூத்த அண்ணன் அந்தோணி வீட்டில் இருந்த எல்லாரையும் விளாசி தள்ளிட்டான். செம்ம பயங்கரமான அடி. இரவு உறங்கி கொண்டிருந்த வேளையில் டான் போஸ்கோவின் தாயார் ஒரு பக்கம் அழுது கொண்டு இருக்கிறார், டான் போஸ்கோ மறுபுறம் அழுது கொண்டு இருக்கிறார். இந்த நிகழ்வு ஏன் நடந்தது என்பதை பிற்காலத்தில் டான் போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கை குறிப்பிலே எழுதி வைக்கிறார். அந்த இரவுக்கு பிறகு டான் போஸ்கோ தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய தாயாரால் வெளியேற்றப்படுகிறார். அப்போது வயது 11.5-12 வயது கூட பூர்த்தியாக டான் போஸ்கோ வேலை செய்வதற்காக ஒரு சிறு மூட்டை துணியோடு இல்லத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். குளிர்காலம், பல பண்ணைகளிலே வேலைக்காக கையேந்தி நிற்கிறார் டான் போஸ்கோ. யாரும் வேலை தருவதாக இல்லை. இறுதியாக மோலியோ என்ற பண்ணையாரிடம் சென்று வேலை கேட்கிறார். டான் போஸ்கோவுக்கு வேலை தருவதற்கு அவர் தயாராக இருந்தாலும், நீ மிக சிறுவனாக இருக்கிறாய், நீ வீட்டிற்கு போ, பின்னாளிலே பார்க்கலாம். டான் போஸ்கோ நேரடியாக மாட்டு கொட்டகையிலே சென்று வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இதை பார்க்க மோலியோவனுடைய மனைவி, இந்த சிறுவனுக்கு வேலை தரவில்லை என்றாலும் உணவாவது தருவோம், சேர்த்து கொள்வோம் என்று சொல்லுகிற வேளையிலே மோலியோவனுடைய இளம் சிறுமி, 11 வயது கூட பூர்த்தியாகாத சிறுமி, நானே நம் வீட்டு பண்ணையில் வேலை செய்யும்போது ஏன் இந்த சிறுவனை வேலைக்கு சேர்த்து கொள்ளக்கூடாது என்று பரிந்துரை செய்து 11.5 வயது பூர்த்தியாகாத டான் போஸ்கோ வேலையில் ஈடுபடுகிறார். மாட்டு கொட்டகையிலே பணி செய்கிற சிறுவனாக இப்படி பல நிகழ்வுகள் நடந்தது உண்டு. டான் போஸ்கோவினுடைய இடது கை கட்டை வரையிலே அவர் சாகும் வரை ஒரு தழும்பு மறையாமல் இருந்தது. இதை பற்றியும் பின்னாலிலே அவர் சொல்லுவார், அந்த தழும்பு எப்படி ஏற்பட்டது என்று. ஒரு சமயம் இவரை விருந்திற்காக அழைத்திருந்தவர்கள் இவரை நைய புடைத்து விட்டார்கள். தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு நாற்காலியை தன் தலைமேல் மறைத்து கொண்டு சென்ற வேளையிலே எப்படியோ ஒரு அடி அவரது இடது கையின் கட்டை விரலில் விழுந்துவிட்டது. நகம் துண்டானது. இடது கையின் நுனி விரல் சற்றே அடிபட்டதாக இருந்தது. இந்த அடியையும் இந்த தழும்பையும் அவர் வாழ்வின் இறுதி வரை மறக்கவில்லை. ஆனால் கடவுளுடைய ஆவியானவர் அந்த தருணத்திலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இதை தந்திருக்கிறார் என்ற நிகழ்வை டான் போஸ்கோ ஒருபோதும் சொல்ல மறுத்ததில்லை. கடவுளுடைய ஆவியானவர் நம்மை எப்படி பராமரிக்கிறார் என்பதற்கான ஒரு சிறு குறும்படம். இதையும் உற்று நோக்குவோம்.
அனைவரும் கரங்களை தட்டி இந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். நீங்கள் பார்த்த இந்த குறும்படம் வந்து ப்ரொஃபஷ்னலாக போய் ஷூட் பண்ணல. நம்முடைய பிள்ளைங்க ஆல்ட்ரு பாய்ஸ்லேருந்து சாவிய விவங்காக உருவெடுத்து முதல் வருட நினைவாக ஒவ்வொரு மாதமும் துன்போஸ்கோ நினைவு நாளில் துன்போஸ்கோவை தன்னுடைய வாழ்க்கையில் நடித்து காட்டி சித்தரித்த அந்த குழு சாவிய விங் இளைஞர் மன்றத்திற்கு ஒரு முன் தயாரிப்பாக தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களே யாருமே கைட் பண்ணல, அவங்களே ஒரு கதை எழுதி அவர்களே நடித்து அவங்களே கேமரா ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான இளைஞர்கள் உருவாக்கப்படுவது துன்போஸ்கோ திருத்தல். அவங்க மீண்டும் ஒரு முறை நம் கரங்களை தட்டி அந்த சாவிவிங் குழுவை வாழ்த்துவோம். சிறப்பாக துன்போஸ்கோ நினைவு நாள் நமது பங்கிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் நமது பங்கு உருவாகி 50 ஆண்டுகள், தந்தை அவர்கள் மறையுறையில் சொன்னது போல எண்ணற்ற குடும்பங்கள், 1130 குடும்பங்கள் நமது பங்கிலே இருக்கும் பொழுது இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் துன்போஸ்கோ பக்தியை வளர்த்து கொண்டு வருகிறோம். பங்கு பேரவையும் பங்கு தந்தையர்களும் சென்ற முறை பிரவுன்சல் தந்தை வந்தபோது கூட இந்த துன்போஸ்கோ திருத்தலத்தை எவ்வாறு ஒரு திருத்தலமாக உருவாக்க வேண்டும் என்று எண்ணற்ற இளைஞர்கள் இங்கு கூட வேண்டும், ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகின்ற திருப்பலி அனைத்து சேனல்களிலும் ஒளிபரப்ப வேண்டும் அல்லது லோக்கல் சேனலில் ஒளிபரப்ப வேண்டும் பல கனவுகள் நமது பங்கு பேரவை மற்றும் பங்கு தந்தையர்கள் துன்போஸ்கோ இயக்கம் கண்டு கொண்டிருக்கிறோம். அதற்காக ஜெபிக்க அழைக்கிறேன். சிறப்பாக சென்ற துன்போஸ்கோ பிறந்தநாள் 16 ஆம் தேதியும் சரி, இந்த நாளிலும் கூட துன்போஸ்கோ நினைவு நாளிலும் சரி, நமது அழகாக இந்த கேத்லிக் அப் என்ற ஒரு ஆன்லைன் சேனல் அவங்களே முன் வந்து இந்த திருப்பலியை அவங்க ஷூட் செய்து ஆன்லைன் டிவியில் ஒளிபரப்புறாங்க. உண்மையிலே அந்த இரு சகோதரர்கள் நாம் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். டூவி, அவர் நம்முடைய மறைக்கல்வி மாணவர், யூத்தில் இருந்தார், இன்று வந்து நாசரேத்து நகர் பங்குக்கு அவர் சென்றாலும் கூட துன்போஸ்கோ பக்தியை பல விதத்தில் பரப்பி வர்றார். ஆகவே சகோதரர் டூபி அவர்களுக்கும் அவரோடு உதவி செய்கின்ற நிக்கில் அவர்களுக்கும் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நன்றிகள். அவர்கள் இருவரையும் அழைக்கிறோம். அவர் தந்தை முத்து அவர்கள் ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்குவார். இந்த நாளில் ஃபார் முத்துவுக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா குருக்கள் வெளியேந்து கூடும்போது கிடைக்காத போதெல்லாம் துன்போஸ்கோ பற்றி அதிகமான வார்த்தைகள் சிந்தனைகள், ஏன்னா நம்ம பங்கில் இருந்துன்னு துன்போஸ்கோவை நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆகவே இந்த வேளை தந்தை அவர்களுக்கும் நாம் கரங்களை நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவிப்போம். டூவி முன்னாள் பங்கு பேரவை அந்தோனி ராஜா அவருடைய மகன், வாழ்த்துகிறோம். நிக்கில் வாங்க ப்ளீஸ். திருப்பலி முடிவு துன்போஸ்கோவின் தீர்பவனி சிறப்பு ஆசிரியர் நடைபெறும். துன்போஸ்கோவுக்கு இடது கை பேர்வரில் ஏற்பட்ட தழும்பும் கூட கத்தோலிக்க மறையுறைகள் என்ற செய்தி மடலை வெளியிட்டதன் காரணத்தால் ஏற்பட்ட தழும்பு. கத்தோலிக்க விசுவாசத்தை பரப்புவதற்காக அவர் செய்த செயல்பாடுகளை தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் அடித்த காரணத்தினால் ஏற்பட்ட தழும்பு. இந்த சகோதரர்களும் கத்தோலிக்க ஹப், கேத்தலிக் ஹப் என்ற பெயரிலே விசுவாசத்தை பரப்புவதற்காக முயற்சி செய்கிறார்கள். இவர்களது செயல்பாடு வளர தொடர்ந்து ஜெபிப்போம். அனைவரும் எழுவோம். ஜெபிப்போமாக. என்றென்றும் இரக்கமுள்ள இறைவா, உமது திருமகன் பட்ட பாடுகளின் நினைவாக நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவால் எங்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றீர். இதன் பயனாக இயேசுவின் பாடுகளின் பொருளை எங்கள் அன்றாட வாழ்வில் கண்டுணரவும், இதனால் எங்கள் வாழ்விலே வெளிவேடத்தை அகற்றி உண்மையான அன்புடன் எம் சகோதர சகோதரிகளுக்கு ஊழியம் செய்யவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட இறைவனின் அன்பு உலகுக்கு காட்டிய தந்தை போஸ்கோ மந்திரம் போஸ்கோ இன்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம் விதத்திடும் விடுதலை தாகம் நம்மில் என்றும் தந்திடும் வேகம் போஸ்கோ இன்னும் நாமம் போக்கிடும் இளைஞரின் சோகம் விதத்திடும் விடுதலை அது போதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட இறைவனை அன்பை உலகுக்கு காட்டிட தந்தை போஸ்கோ மந்திரம் பிறப்பு விழாவிற்காக நவநாட்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சி பொங்கும் இந்த நாளிலே குறிப்பாக நம்முடைய திருத்தலமானது பொன் விழாவினை கண்டு கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான நாளிலே அன்னை மரியாளின் பரிந்துரையும் இந்த ஜான் போஸ்கோவின் பரிந்துரையும் நம்முடைய பங்கிற்கு நிறைவாக பெற்று வெகு விரைவிலே நம்முடைய பங்கானது திருத்தலமாக உருவெடுக்க அன்னையை நோக்கி இந்த 10 மணியை அர்ப்பணித்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
Why do?